விருதுநகர் புதிய பேருந்து நிலையத்தை செயல்படுத்த கோரி அனைத்து கட்சி மக்கள் போராட்டக் குழு சார்பாக போராட்டம் நடைபெற்றது விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அனைத்து கட்சி மக்கள் போராட்டக் குழு சார்பாக விருதுநகர் புதிய பேருந்து நிலையத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது விருதுநகரில் உள்ள புதிய பேருந்து நிலையம் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக முறையாக செயல்படுத்தப்படாமல் கிடப்பில் போடப்பட்ட காட்சி பொருளாகவும் சமூக விரோதிகளின் கூடாரமாகவும் செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் இந்த புதிய பேருந்து நிலையத்தை முறையாக செயல்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி விருதுநகரில் உள்ள அனைத்து கட்சி சார்பாக கடந்த சில வாரங்களுக்கு முன்பு போராட்டம் ஒன்று அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த போராட்டம் அறிவிக்கப்பட்ட நிலையில் போராட்டத்தை ரத்து செய்ய கோரியும் குடியரசு தினத்தன்று பேருந்து நிலையம் முழுமையாக செயல்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் மேகநாத ரெட்டி போராட்டக் குழுவிடம் உறுதி அளித்ததை அடுத்து போராட்டம் தற்காலிகமாக வாபஸ் பெறப்பட்டது இதனையடுத்து மாவட்ட நிர்வாகம் கூறியது போல் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு தினத்தன்று இந்த புதிய பேருந்து நிலையம் செயல்பாட்டிற்கு வரவில்லை இந்நிலையில் மாவட்ட நிர்வாகம் புதிய பேருந்து நிலையத்தை செயல்படுத்தாததை கண்டித்து விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து கட்சி மக்கள் போராட்டக்குழு சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் மத்திய மாவட்ட செயலாளர் காளிதாஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நகர செயலாளர் செல்வம் மேலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் காங்கிரஸ் கட்சியினர் சமத்துவ மக்கள் கட்சி தமிழ் புலிகள் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் திராவிடக் கழகம் தலித் விடுதலை இயக்கம் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் கலந்து கொண்டு உடனடியாக விருதுநகர் புதிய பேருந்து நிலையத்தை செயல்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்தி நூற்றுக்கும் மேற்பட்டோர் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்